குரிக்கடை வர முனைங்க காந்தி சொன்ன ரெண்டு மூணு விஷயத்துல ஒன்னு ஏன் வந்து மற்ற மொழிகள் வரல அப்படின்னு கேட்டாரு அரசியல் நிர்ணய சபையில இது குறித்த விவாதம் வந்த போது ஹிந்தி மட்டுமல்ல ஹிந்தி சமஸ்கிருதம் ஹிந்துஸ்தானி பெங்காலி ஒரு 7 8 மொழிகளை வந்து அலுவல் மொழியா கொண்டு வரணும் சொன்னாங்க அதுல நீங்க சொன்னது போல அந்த ஒரு वोटல வந்து ஹிந்தி மேலே வருது நாம ஏற்றுக்கொண்ட விஷயம் அது எனக்கு பிடிக்குதா இல்லையோ சட்டம் ஆயிடுச்சு அதான் யூ மேட் இட் வெரி கிளியர் சட்டம் ஆயிடுச்சு அதனாலதான் இதை முன்னெடுத்துட்டு போறாங்க ஒவ்வொரு சட்ட திருத்தங்களும் வந்திருக்கு சட்ட திருத்தம் நடந்தது இல்ல இல்ல நான் ஒரு நிமிஷம் இருங்க நான் தான் இந்த டிபேட்ல முன்னாடியே சொன்னேன் யாராவது ஒருவர் இந்த திருத்தத்தை கொண்டு வரணும்னு தனிநபர் மசோதாவா எதனா கொண்டு வந்தாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு பதில் எங்க யாரும் செய்யல செய்யல ஒரு நிமிஷம் யாரும் செய்யல ஏன் செய்யலன்னு சொன்னா இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன் ஒரு தேசமாக அனைவரும் முடிவு செய்வது இப்போ தமிழ்நாட்டிலிருந்து அந்த அரசியல் சபையில் இருந்த லட்சுமணன் செட்டியார் உட்பட அதுல நிறைய பேர் இருந்தாங்க அவங்க அத்தனை பேருமே சமஸ்கிருதம் தான் அலுவல் மொழியா வரணும்னு பேசினாங்க அம்பேத்கர் உட்பட ஏன் பேசினாங்கன்னா ஒரு நிமிஷம் நான் முடிச்சு ஏன் பேசினாங்கன்னா ஹிந்தி வரக்கூடாது என்பதற்காக நான் அதை ஆதரிக்கிறேன் அந்த நான் முழுக்க அதை படிச்சிருக்கிறேன் அதுல என்ன சொல்றாங்கன்னா கிருதம்னா செதுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அப்போ சமம் சமஸ்தனாக பொதுவானது சோ அனைத்து மொழிகளிலும் செதுக்கப்பட்ட மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி அல்ல இதெல்லாம் லட்சுமி காந்தா அமைத்ரயா என்பவர் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தினால வந்தபொழுது இந்துஸ்தானி சமஸ்கிருதத்தை விட பழமையான மொழி தமிழ்னு பிரதமர் மோடி சொல்றாரு ஆமா சார் தமிழ் மொழியை போல பழமையான மொழி எப்பயுமே கிடையாது எதுவுமே கிடையாது என்ன சொல்றாருன்னா நல்லா பேசுறீங்க ரெண்டு திருப்புரன் சொல்றீங்க நாலடியார் ஒண்ணு சொல்றீங்க இதெல்லாம் நடக்குது ஆனால் தமிழுக்காக ஒதுக்கப்படுகிற நிதி அல்லது இருவத்தி ரெண்டு ஷெட்யூல் அவர் கேட்கிறாரு அட்டவணையில இருக்கிற மொழிகளுக்கான என்ன விஷயங்கள் செய்யப்படுது அப்படி ஒவ்வொரு ம லாங்குவேஜ்க்கும் ஒரு ஒரு மொழிக்கான ஒவ்வொரு விஷயமும் மத்திய அரசால் செய்யப்படுது நடுவில் ஒரு கான்ட்ரவர்ஸ் வந்து நம்ம கூட டிபேட் பண்ணோம் மற்ற தெலுங்கு இந்த மாதிரியான மொழிக்கெல்லாம் நீங்க திடீர்னு அவார்ட்ஸ் கொடுக்குறீங்க ஆனா தமிழ் இல்ல அப்படின்னு சொல்லி உடனே தமிழ்நாட்டில் பாலாஜி அமைச்சர் சொன்னது போல உடனே ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கிறாங்க ஆனா என்ன நடந்துச்சுன்னா ஐயா தமிழுக்குன்றே தனியாக ஒரு துறை இருக்கிறது அதுக்கு வருஷா வருஷம் அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை நாங்க தெளிவுபடுத்தணும் இதுல இன்னொரு என்ன ஆயிடுச்சு ராஜீவ்காந்தி சொன்னது போல இது நம்மால் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை திருப்பி நீ வந்து தமிழை மலையாளம் இல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அதோட நிக்கணும் அடுத்த என்ன ஏற்றுக்கொண்டீங்க கூடிய விரைவில் பதினைந்து உள்ளாக இந்தியை நாடு முழுவதும் அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்ன போது தமிழ்நாட்டில் பிரச்சனை வருது என்ன சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் உங்களை நிர்பந்தப்படுத்த மாட்டோம் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் சொல்றாங்க சார் நான் ஏத்துக்கிறேன் ஆனா விஷயம் என்னன்னா எது நாள் வரை அப்படின்றது ஒண்ணு இருக்குது இப்போ இல்ல திரு நாராயணன் தொடர்ச்சி என்ன சொல்றாரு நான் தமிழை மதிக்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் முதன்மை இதெல்லாம் இருக்கு ஆனா அதுக்கு ஒரு காலம் இருக்குங்க பதினஞ்சு வருஷம் ஒன்னும் முடிஞ்சிச்சு நீங்க எதிர்த்தீங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அது வரணும் இல்ல அப்படின்னா விருப்பம் என்னவா இருக்கு அதை நோக்கி தானே இப்ப பார்த்து செல்வன் சார் அதை தான் சொல்லிருக்கிறாங்க நீங்கள் ஹிந்தியை அலுவல் மொழியாக நீங்க கொண்டு வாங்க உதாரணத்துக்கு நீங்க கேட்டு நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் எத்தனையோ கட்டிட தொழிலாளர்கள் வராங்க சகோதரர்கள் வட வட இந்தியில இருந்து வராங்கன்னு சொல்றீங்க இல்லையா அவங்க எல்லாரும் இங்க வந்து வந்து டியூஷன் போறாங்க இல்ல ஆறு மாசத்துல தமிழ் கத்துக்கிறாங்க ஏன்னா நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிற அடிப்படையில போறாங்க என்ன நான் வந்து குஜராத்ல வேற எங்க ஒரு யூபி வேலை பார்க்க போறேன் அங்க எனக்கு ஹிந்தி தேவைன்னா கத்துக்க போறேன் எல்லா விஷயத்துலையும் புரிஞ்சுங்க அது வந்து மகாராஷ்டிரா ஆகட்டும் தமிழர்களுக்கு இணையாக மொழியின் மீது பற்று கொண்டவர்கள் மராத்தியர்கள் குஜராத்தியர்கள் நல்ல ஆனா இவங்க எல்லாருமே இவர் நம்ம இவர் சொன்னது மாதிரி பிரவீன்காந்த் சொன்னது போல இவங்க எல்லா மாநிலங்களிலுமே ஹிந்தி இருக்குது இதுதான் விஷயமே